ஐயாஸ் நான் உங்களுக்கு இப்போ இன்றைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம அடுத்த எலைட் பாஸை பற்றின தகவல் பார்த்திங்கன்னா கிடச்சிருக்கு. அதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஸ்கின்னுங்கிற பேரில் என்னென்னமோ கொண்டு வராங்க. அதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு க்ளூவால் இருக்குது. இன்னும் பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் நிறைய அப்டேட் இருக்குது இதே மாதிரி. அதனால் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், தயவு செஞ்சு பார்த்திங்கன்னா ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ஓகேங்களா? ஸோ கைஸ் டெய்லி வந்து பார்த்திங்கன்னா அப்டேட் போட்டுருக்கோம். அதனால் பார்த்திங்கன்னா நீங்கள் என்ன நம்ம ஃபேமிலியில் ஜாயின் பண்ணலாம் இல்லை புதுசாக வந்திருக்கீங்க அப்படின்னா, அந்த சப்ஸ்கிரைப் பட்டன் தொட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான ஆள் அப்படின்னு பார்த்திங்கன்னா கொடுத்து நம்ம ஃபேமிலியில் வந்து பார்த்திங்கன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. மறக்காமல் ஃபாலோ பண்ணாதவங்க கன்ஃபார்ம் பார்த்திங்கன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாங்க இந்த வீடியோவில் போயிடலாம். ஸோ கைஸ் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம வந்து எலைட் பாஸ் வந்து பார்த்திங்கன்னா பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா இப்போதைக்கு பார்த்திங்கன்னா எலைட் பாஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஆஃபீஸினால் லீக்கர் தான் பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காங்க. நம்மளுக்கு வந்து இதுதான் எலைட் பாஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா கன்ஃபார்மாக பார்த்திங்கன்னா அவர் வந்து சொல்லியிருக்காரு. எனக்கும் பார்த்திங்கன்னா இதுதான் எலைட் பாஸ் மாதிரி இருக்குது. ஆனால் இதில் உள்ள ரிவார்ட்ஸ் எதுவுமே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு லீக் ஆகலாம், ஓகேங்களா? இந்த எலைட் பாஸ் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா கீழே வந்து நீங்கள் கன்ஃபார்ம் பார்த்திங்கன்னா கமெண்ட் பண்ணி விட்டு போங்க. இது ரேம்பேஜ் நான் முன்னாடியே சொல்லிட்டேன், போன வீடியோவில் பார்த்திங்கன்னா சொல்லியிருந்தேன். ரேம்பேஜுக்கு சம்மந்தப்பட்ட ஒரு எலைட் வந்து பார்த்திங்கன்னா வராது. இந்த ரேம்பேஜ் 3.0 ரேம்பேஜ் சம்மந்தப்பட்டது வராது அப்படின்னு பார்த்திங்கன்னா சொல்லியிருந்தேன். இந்த பண்டில் இது வரைக்கும் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து காமிக்கவே இல்லை. இந்த ரெண்டு பண்டிலும் இது வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு 7-8 பண்டில் பார்த்திங்கன்னா இருந்தது, செட் பண்டில்ஸ் பார்த்திங்கன்னா இருந்தது. ஆனால் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ தான் பார்த்திங்கன்னா இந்த ரெண்டு பண்டிலுமே பார்த்திங்கன்னா காமிச்சிருக்காங்க. இதுதான் பார்த்திங்கன்னா அடுத்த எலைட் பஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காங்க, ஓகேங்களா? ரெண்டு பண்டிலுமே பார்க்க நல்லா தான் இருக்குது. ஃபீமேல் பண்டில் தான் மண்டை பார்த்திங்கன்னா அர்க்கானி மண்டை மாதிரி இருக்குது. அதுதான் பார்த்திங்கன்னா கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருக்குது. மீதி பார்த்திங்கன்னா ரெண்டு பண்டிலுமே ஓரளவுக்கு பார்த்திங்கன்னா நல்லாவே இருக்குது, ஓகேங்களா? ஸோ கைஸ் நீங்கள் என்ன நினைக்கிங்க, இது இந்த மாதம் சாரி இது அடுத்த மாதம் எலைட் பாஸ் இருக்குமா இல்லைனா அதுக்கு அடுத்த மாதம் எலைட் பாஸாக இருக்குமா அப்படின்னு பார்த்திங்கன்னா கமெண்ட் பண்ணி விட்டு போயிருங்க. இப்போதைக்கு எலைட் பாஸ் அடுத்த அப்டேட்டில் வரப்போகிற எலைட் பாஸ்ன்னு பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காங்க. நம்மளுக்கு வந்து எந்த மாதம் வர போகிற எலைட் அப்படின்னு பார்த்திங்கன்னா சொல்லலாம். இது வந்து அடுத்த மாதம் வரலாம் இல்லை அதுக்கு அடுத்த மாதம் வரலாம், ஓகேங்களா? ஏன்னா அந்த அந்த எலைட்டு பாக்ஸ் இருக்குது பார்த்திங்களா, அது வந்து இதுக்கும் அதுக்கும் சம்மந்தமே இல்லை. அது வேறு மாதிரி இருக்குது, இது வேறு மாதிரி இருக்குது. அதனால் இது அடுத்த மாதம் எலைட்டு இல்லை அதுக்கு அடுத்த மாதம் எலைட்டாக இருக்கலாம், ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கைவிங் ஸ்கின்னு நான் சொன்னேன் பார்த்திங்களா. ஸ்கைவிங்னு ஏதாட்டும் ஒரு இதை உள்ளே கொண்டு வந்தாங்கன்னா நம்மளுக்கு ஸ்கின்னெல்லாம் விட்டு வெறித்தனமாக கசப்படுவாங்கன்ட்டு. ஸ்கின்னை பாருங்கள், மேலே இருந்து அந்த குதிரையிலேருந்து அப்படி நெருப்பு குதிரையிலேருந்து பார்த்திங்கன்னா நம்ம இறங்குற மாதிரியா. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஏதோ கொண்டு வந்திருக்காங்களா, இப்போ வந்து ஸ்மோக் கிரனேட் கொண்டு வந்திருக்காங்க. அதுக்கும் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்கின்னை விட்டு அதுக்கும் பார்த்திங்கன்னா டைமண்டை போடுவாங்க. இன்னும் பார்த்திங்கன்னா நிறைய இதெல்லாம் பார்த்திங்கன்னா கொண்டு வந்து அதுக்கும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக டைமண்ட் பிடுங்க தான் போகிறாங்க. இதெல்லாம் பார்த்திங்கன்னா கரீனாவோட பிஸ்னஸ் தான். இப்படி கொண்டு வந்தால் இதை வந்து நிறைய பேர் வாங்குவாங்க அப்படிங்கிறதுனால தான் பார்த்திங்கன்னா கொண்டு வந்திருக்காங்க, ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நியூ கார் ஸ்கின். அதை பார்த்திங்கன்னா மெக்லர் அண்ட் ரேசிங் கொலாபரேஷனில் வந்து பார்த்திங்கன்னா கார் ஸ்கின் நிறைய வருது அப்படின்னு பார்த்திங்கன்னா சொல்லியிருந்தேன். சரி, நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா மூணு கார் ஸ்கின் பார்த்திங்கன்னா வருது, ஓகேங்களா? மூணு கார் ஸ்கின் தான் பார்த்திங்கன்னா இப்போதைக்கு வெளியிட்டிருக்காங்க. ஒரு மூணே மூணு, ஒன்று வந்து பார்த்திங்கன்னா எல்லோ கலர், இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா ஆரஞ்சு கலர், மூணாவது ஒன்று பார்த்திங்கன்னா பர்பிள் கலர். மூணுமே பார்த்திங்கன்னா ஒரே டிசைனில் தான் இருக்கும், கொஞ்சம் கொஞ்சம் சேஞ்சஸ் தான் பார்த்திங்கன்னா இருக்கும், ஓகேங்களா? இப்போ நான் உங்களுக்கு எல்லோ கலர் மட்டும் காமிக்கேன். இதிலே வந்து பார்த்திங்கன்னா ஆரஞ்சு கலர் பர்பிள் கலர் எல்லாம் போட்டு நீங்களே வந்து பார்த்திங்கன்னா இமேஜின் பண்ணி பார்த்துக்கோங்க. நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா மெக்லர் அண்ட் ரேசிங் பார்த்திங்கன்னா இது வந்து வருது. இது வந்து கன்ஃபார்மாக பார்த்திங்கன்னா ஒரு அமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா வரணும். கார் அமௌண்ட் தான் பார்த்திங்கன்னா வரப்போது. கார் அமௌண்ட் தான் யாருன்னு இருக்குது ப்ரோ, எப்படி ப்ரோ கொண்டு வராங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஃபார்முலா 1 ரேசிங்லாம் இருக்கும் பார்த்திங்களா, அந்த கார் ரேஸ்லாம் நடக்கும் பார்த்திங்களா, அந்த காரை வந்து ஒரு அமௌண்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா கொண்டு வந்திருக்காங்க. இப்படி துள்ளிக்கிட்டு பார்த்திங்கன்னா அந்த காரை உட்கார மாதிரி ரொம்ப குறைய செகண்ட் தான், ஒரு 5 செகண்ட் என்னமோ தான் இருப்பார். அந்த மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு அமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா கொண்டு வந்திருக்காங்க. இதையும் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஏதாவது வெப்பிவின்ல அப்படின்னு பார்த்திங்கன்னா தள்ளி விட்ருவாங்க. அமௌண்ட்டும் பார்க்க ஓரளவுக்கு ரொம்பலாம் இல்லை, ஓரளவுக்கு நல்லாயிருக்கு. இதை அடிச்சுட்டு எங்கே போட்டு நம்ம சமணத்தை போட்டு உட்காந்துட்டுருக்குன்னு தெரில. அண்ட் நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா நியூ க்ளோவால் ஸ்கின்னு. இந்த ஒரு க்ளோவால் ஸ்கின் பார்த்திங்கன்னா உண்மையிலே சூப்பராக இருக்குது. உண்மையிலே பார்த்திங்கன்னா க்ளோவாவை பொறுத்தளவில் உண்மையிலே சூப்பராக இருக்குது. நம்ம வந்து பார்த்திங்கன்னா யாருக்குனே ஒரு ஹிப்ஹாப் க்ளோவால் வருது அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்து போட்டிருப்போம். அதுவும் பார்த்திங்கன்னா வரப்போது, அது கூட பார்த்திங்கன்னா இதுவும் நம்மளுக்கு வரப்போது, ஓகேங்களா? இந்த ஒரு அப்டேட்டில் கிட்டத்தட்ட ஒரு 4-5 க்ளோவால் ஸ்கின் வரும். எல்லாமே பார்த்திங்கன்னா காசுபடுங்கிற மாதிரி தான் வரும். எனக்கு தெரிஞ்சு எல்லா க்ளோவாலும் நல்லா தான் அடித்தாங்கும். இதுக்கு வந்து எக்ஸ்ட்ரா இது ஸ்கின் இருக்கிறதுனால எக்ஸ்ட்ரா அடித்தாங்கும் அந்த மாதிரிலாம் ஒன்றுமே கிடையாது. அதனால் யாரும் பார்த்திங்கன்னா அதிகமாக டவல் பண்ணி வாங்காதீங்க. நம்மளுக்கு லைட்னிங் க்ளோவாலே பார்த்திங்கன்னா கொண்டு வரல, அதெல்லாம் எதில் கொண்டு வர போகிறாங்கன்னு சத்தியமாக பார்த்திங்கன்னா தெரில, ஓகேங்களா? ஸோ கைஸ் நம்ம வந்து ரேம்பேஜ் ஈவெண்ட்டோட வெப் ஈவெண்ட் பாக்ஸஸ் வந்து பார்த்திங்கன்னா பார்த்துடலாம். யாருன்னு பார்த்திங்கன்னா ரேம்பேஜ் அதெல்லாம் பார்த்திங்கன்னா Ob28 இது எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நம்ம வந்து ஒரு 4-5 வீடியோ பார்த்திங்கன்னா போட்டிருப்போம். அதெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எண்டு ஸ்க்ரீனில் வைக்கேன், ஐபட்டில் கொடுக்கேன், எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா பார்த்துருங்க, ஓகேங்களா? ஃபுல் டீட்டெயிலாக வந்து பார்த்திங்கன்னா எல்லா அப்டேட்ஸும் பார்த்திங்கன்னா சொல்லியிருப்போம். இப்போதைக்கு பார்த்திங்கன்னா வெப் இவெண்ட் பாக்ஸஸ் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து யாருன்னே சொல்லியிருந்தேன். இந்த ஒரு வெப் இவெண்ட் பாக்ஸ் நம்ம வந்து பார்த்திங்கன்னா வெப் இவெண்ட் முடிச்சு தான் வாங்க போகிறோம். ரொம்ப பெரிய வெப் இவெண்ட், ஓகேங்களா? நம்ம வந்து ட்ரெஸ் பண்டில் கணஸ்கின் எல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய இது தராங்க. அதனால் பார்த்திங்கன்னா பெரிய வெப் இவெண்ட்டு இது வந்து பார்த்திங்கன்னா என்னால் போட முடியல. ஏன்னு கேட்டிங்கன்னா காப்பிரைட் இஷ்யூ.
ஃப்ரீ ஃபயர் அஃபீஷியலாக அனௌன்ஸ் பண்ணுறதான் பார்த்தீங்கன்னா போடணும். அஃபீஷியலாக அனௌன்ஸ் பண்ணாதது போட்டாங்கன்னா நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா காப்பி ரைட் ஸ்ட்ரைக் கொடுத்து விட்டுட்டுருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நியூ செட்டிங்ஸ் பேஜ். இது வேறு ஒன்றுமே இல்லை, நம்மளோட செட்டிங்ஸ் பேஜ் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கஸ்டமைஸ் பண்ணி கொஞ்சம் சூப்பராக வந்து மாற்றிருக்காங்க. அதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு 4-5 சேஞ்சஸ் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்லுதேன், கொஞ்சம் எக்ஸ்பிளைனாக பற்றி சொல்லுதேன் ஓகேங்களா. அதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம இதில் வந்து எப்படி சொல்கிறது, ஒரே ஒரு இதை வந்து எடுத்துக்கோங்க. என்னென்னு கேட்டிங்கன்னா ரன் மோட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா போட்டிருக்கோம். அது என்ன ப்ரோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கேட்பீங்க. அதை வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு நெக்ஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருந்தேன், அந்த செட்டிங்ஸ் பேஜோட கஸ்டமைசேஷனை வந்து பார்த்திங்கன்னா நீங்களே வந்து பார்த்திங்கன்னா பார்த்துக்கோங்க. இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா எல்லோ கலரில் இருக்கும், இப்போ வந்து பார்த்திங்கன்னா எல்லா கலரில் மாற்றிட்டாங்க. அந்த க்ளூவாலுக்கும் கிரினேடுக்கும் தனித்தனியாக ஒரு ஆப்ஷன் இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா ரெண்டு வீடியோக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா சொல்லியிருந்தேன். அது வந்து நம்ம வந்து ஆஃப் பண்ணி ஆன் பண்ணி வச்சுக்கலாமா, அதுகிட்ட பார்த்திங்கன்னா ஒரே ஸ்லாட்டில் நம்மளுக்கு க்ளூவாலும் கிரனேடு இருக்கிற மாதிரியும் வச்சுக்கலாம், இல்லைனா நம்ம வந்து அது ரெண்டையும் வந்து பார்த்திங்கன்னா பிரித்து வச்சுக்கலாம் ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த அது என்னது கிராஃபிக்ஸு எல்லாம் பார்த்திங்கன்னா இன்னும் ரெண்டு மூணு ஆப்ஷன் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நினைக்கேன். பார்க்கறதுக்கு பார்த்திங்கன்னா நிறைய கிராஃபிக்ஸ் செட்டிங்ஸ் இருக்கிற மாதிரி இருக்குது. எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா மாற்றி வச்சிட்டாங்களா என்னென்னு பார்த்திங்கன்னா தெரில. ஒரு ரன் மோடு வருது அப்படின்னு பார்த்திங்கன்னா சொல்லியிருந்தேன். அந்த ரன் மோடு பார்த்திங்கன்னா எனக்கு வந்து ஏன் கொண்டு வந்தாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா இருக்குது. அதை வந்து பார்த்திங்கன்னா டீட்டெயிலாக நான் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து சொல்லுவேன் ஓகேங்களா. நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ரன் மோடு வந்து பார்த்திங்கன்னா நிறைய கேம்ஸில் இருக்கும். பப்ஜியில் பார்த்திங்கன்னா கன்ஃபார்மாக இருக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம வந்து இந்த ஓட்டர் பட்டனை தொட்டால் தான் பார்த்திங்கன்னா நம்மளால் ஃப்ரீ ஃபயரில் பார்த்திங்கன்னா ஓட முடியும். அதில் வந்து பார்த்திங்கன்னா ஓட்டர் பட்டன் வந்து பார்த்திங்கன்னா கிடையாது. நீங்கள் வந்து ஸ்ட்ரைட்டாக ட்ராக் பண்ணாலோ இல்லை சைடில் ட்ராக் பண்ணாலோ பார்த்திங்கன்னா ஓட முடியும் ஓகேங்களா. நீங்கள் வந்து இப்போ ட்ராக் ஹெட் ஷாட் அடிக்கிற மாதிரி நீங்கள் வந்து மேலே பார்க்க அப்படி தூக்கிட்டு போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன். மேலே பார்க்க அப்படி அந்த நம்ம நவுட்டுவோம் பார்த்திங்களா, அந்த இதை வந்து பார்த்திங்கன்னா மேலே பார்க்க கொண்டு போனீங்கன்னா அவன் ஓடுவான். அதே நீங்கள் வந்து அதை வந்து இழுத்தா தான் பார்த்திங்கன்னா அவன் வந்து ஓடுவான் ஓகேங்களா. இழுக்கலை அப்படின்னு பார்த்திங்கன்னா அப்படியே தான் நிற்பான். நீங்கள் வந்து மெதுவாக இழுத்தா ஸ்லோவாக வந்து போவான். அதே பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஃபாஸ்ட்டாக இழுத்தா ஃபாஸ்ட்டாக போவான் ஓகேங்களா. அதுக்கு பார்த்திங்கன்னா ஸ்ப்ரிண்ட்டு பட்டன் எவ்வளோ ஸ்பீடாக போவோம் அது வரைக்கும் பார்த்திங்கன்னா அது வந்து நம்ம ட்ராக் பண்ணுற அளவுக்கு பார்த்திங்கன்னா ஸ்பீடாக போவோம். அதுக்குன்னு ஹேக்கர் மாதிரி அவ்வளோ ஃபாஸ்ட்டாக நம்ம எவ்வளோ ட்ராக் பண்ணால் அவ்வளோ ட்ராக் பண்ணுறதுக்குலாம் ஃபாஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா போகாது. இது வந்து பார்த்திங்கன்னா பப்ஜியிலே இருந்து தான் பார்த்திங்கன்னா காப்பி அடிச்சிருக்காங்க. அது நம்ம வந்து ஒத்துக்கிட வேண்டியது தான். ஏன்னா காப்பின்னு சொல்ல முடியாது, ஃபோர் ஃபிங்கர்ஸ் விளையாடுறவங்களுக்கு இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதனால் பார்த்திங்கன்னா இது வந்து இன்ஸ்பயர் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்காங்க பப்ஜியிலேருந்து ஓகேங்களா. நிறைய கேமில் பார்த்திங்கன்னா இது வந்து இருக்குது, நம்ம வந்து காப்பின்னு சொல்ல முடியாது. ஒரு இன்ஸ்பயர் பண்ணி நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொண்டு வந்திருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா அந்த எப்படி சொல்கிறது, நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா ஈஸியாக இருக்கும், நிறைய பேர் பார்த்திங்கன்னா ஈஸியாக இருக்காது. அதனால் பார்த்திங்கன்னா இதுக்கு ஆஃப் பண்ணி ஆன் பண்ணுற பேஜும் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அந்த செட்டிங்ஸ் பேஜ்லேயே பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஒன்று இதை வந்து பார்த்திங்கன்னா ஆன் பண்ணிக்கலாம், இல்லை வந்து பார்த்திங்கன்னா ஆஃப் பண்ணி வச்சுக்கலாம் ஓகேங்களா. சரி அவ்வளோதான் பார்த்திங்கன்னா இந்த ஒரு வீடியோ, இந்த ஒரு வீடியோவில் நிறைய அப்டேட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்கேன். நம்மளும் பார்த்திங்கன்னா யூனிக்கான அப்டேட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நிறைய போட்டுக்கிட்டு தான் இருக்கும். ஆனால் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து சப்போர்ட்டே பார்த்திங்கன்னா கிடைக்கவே மாட்டேங்குது. நேற்று போட்ட வீடியோ பார்த்திங்கன்னா டவுன், அதுக்கு முன்னாடி போட்ட வீடியோ பார்த்திங்கன்னா டவுன் தான் ஓகேங்களா. அது என்னது வியூஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப குறையதான் போயிடுச்சு. பார்க்கலனா வந்து பார்த்துங்க எல்லா அப்டேட்டும் பார்த்திங்கன்னா சொல்லியிருக்கேன். நம்மளுக்கு வந்து ஏன் தான் சப்போர்ட் கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா தெரில. சரி வந்து கிடச்சா வந்து பார்ப்போம். பட்டா பாக்கியம் படாட்டி இலக்கியம் அப்படின்னு பார்த்திங்கன்னா விட்டுருவோம் ஓகேங்களா. ஸோ இஸ் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா லைக் பண்ணிட்டு கன்ஃபார்ம் பார்த்திங்கன்னா நான் ஒரு லைக் கொடுத்துட்டு பாருங்கள். அடுத்தடுத்த வீடியோ போடுறதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். அதெல்லாம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து பாருங்கள், ஸ்கிப் பண்ணி வந்து பார்க்காதீங்க. அதான் பார்த்திங்கன்னா பெரிய ஒரு அடியை வந்து பார்த்திங்கன்னா உழுது. நோட்டிஃபிகேஷனும் போக மாட்டுக்கு, ரெக்கமெண்டேஷனும் பார்த்திங்கன்னா போக மாட்டுக்கு. அதெல்லாம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக பாருங்கள். இதே மாதிரி இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். அது வரைக்கும் பார்த்திங்கன்னா ஸ்டே டியூண்டாக இருங்க. பை கைஸ். லைக் பட்டனை போடுடா, உன் கருத்தை கமெண்ட்ல சேருடா. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்களே. நிறைய முடியாது வராது தெரியாதுன்ற வார்த்தையை கேட்டு கேட்டு வளர்ந்து நம்மளால முடியும் நாம நம்புற வரைக்கும் நமக்கு தோல்வியே கிடையாது. Fill them with your success, bury them with your smile.